என்ன திமிர் இருக்கும் தூக்கி விட்டுறா. நினைச்சு பார்க்கவே முடியலடா. காளி பசங்க கிட்ட ஒரு கன்னி பொண்ணு மாட்டிக்கிட்டு தவிக்குது, நாம போய் காப்பாத்துவோம். என்னடா தனியா போற பொண்ணு கிட்ட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கவலைப்படாதம்மா, நான் இல்ல. என்ன தோல் எரும மடு மாதிரி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. எந்த ஒரு மணி எரும நாய்க்கு மாட்டீங்க, அதான் தோல் அந்த மாதிரி இருக்கு. டேய் இடத்த காலி பண்ணுங்கடா, போங்கடா. அண்ணா இவனுங்க இடத்த காலி பண்ண மாட்டானுங்க, நீ வாமா, உன்னை நான் காப்பாத்துறேன். சரி கோழி கோபாலே. ஏண்டா காளி பசங்களா திட்டம் போட்டு என்ன கலாட்டா பண்றீங்களா? இருங்கடா, நேரம் கிடைக்கட்டும், உங்களை கொடைஞ்சிடுறேன். நடைய பாரு நட்டோகாளி மாதிரி. விளையாண்டது போதும், முதல்ல உன் டிரஸ் மாத்து. என்னடா கிண்டல் பண்றீங்களா? உங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வருவீங்க, உங்க இஷ்டத்துக்கு மாத்தணுமா?
என்ன கொங்க பெண் நினைச்சீங்களா? இன்னைக்கு இதோடதான் வரப்போறேன். நடடா நடங்கடா. என்னம்மா எதுக்குமா பச்சை குழந்தை போட்டு இந்த அடி அடிக்கிற? பசிச்சு அழுகுது. வர்ற வருமானம் கால் வைத்து கஞ்சி கூட பத்தல. இதுல பாலுக்கு நான் எங்க போவேன்? அதுக்கு தான் ரெண்டு அடி அடிச்சேன். டேய் அந்த குழந்தை அழுகை நிறுத்துறதுக்கு யாராவது ஒரு பாட்டு பாடுங்கடா. டேய் நான் பாடுறேன்டா. பாடு. ஆரிரரோ நானே பாட. அழகான சின்ன கோயலே உனக்கு அச்சு வெள்ள வாங்கி தருவேன். அட கலங்காத கண்ணு கோயலே நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். அச்சு வெள்ள வாங்கி வந்தா எனக்கு மட்டும் ஒண்ணே ஒண்ணு கட்டாயம் கொடுக்க வேணும். அண்ணே அண்ணே ஒண்ணே ஒண்ணு அலையாத அலையாத அல்ப கோயல் உனக்கு அப்புறமா வாங்கி தருவேன். கலங்காத கண்ணு கோயல் நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். சொமந்த சொம யாரு சொம போகல அப்பனுக்கு அந்த வலி எப்போதும் தெரிவதில்லை. அம்மா சொமந்த சொம யாரும் சொமப்பதில்லை அப்பனுக்கு அந்த வலி எப்போதும் தெரிவதில்லை. வடா வடச்சா அவனூல இழைச்சா அடவண்ண தாம்பித்து எடுத்தாங்க. காப்பாத்தும் தெய்வம் இந்த மண்ணில் வந்து தாயாச்சு. கஷ்டத்தை தாங்கி தாங்கி கண்ணீர் வச்சி போயாச்சு. உன்னால தாயாருக்கு பாசம் மட்டும் வத்தாது. கண்ணேனி கண்ணீர் விட்டா பத்த மறந்தாங்காது. அழகான ரொம்ப அழகான சின்ன பயலே எனக்கு அஞ்சு வெள்ளம் வாங்கி கொடுப்பா. அலையாத தின்னி போயலே உனக்கு அப்புறமா வாங்கி தருவேன். ஓட்டு வாங்கி போயிட்டாங்க. அதைகளை பார்த்திருந்தும் பால் வந்து சேரலைங்க. ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடியதேரும். பாலாறு ஓடு முன்னு ஓட்டு வாங்கி போயிட்டாங்க. அதைகளை பார்த்திருந்தும் பால் வந்து சேரலைங்க. ஏழை வீடு அது எலும்பு கூடு அது எப்போதும் காஞ்ச காடு. இங்குள்ள சாமிகளை கேட்டு கேட்டு பார்த்தாச்சு. இல்லாத ஏழை ஜனம் எண்ணம் எல்லாம் தோத்தாச்சு. ஏமாத்து வர்க்கம் மட்டும் சொத்துகளை சேர்த்தாச்சு. ஏனாம சேரவில்லை சொல்லி சொல்லி பார்த்தாச்சு. அது இப்போ அட அது இப்போ என்னது கண்ணே அச்சு வெள்ள தண்ணி மறந்துடாதன்னே. ஐயோ அலையாத குண்டு போயல உனக்கு அச்சு வெள்ளம் உண்டு போயல. அந்த சுபாசந்திர மூர்த்தி மக ராமுவும் அவன் கூட திரியறாங்களே அந்த குரங்கு பசங்க அவங்களும் சேர்ந்து இன்னைக்கு உங்க வீட்டுல காப்பி இல்லாமலே ஆக்கி விட்டானுங்க. புரியும்படியா சொல்லியா? மேஞ்சிக்கிட்டு இருந்த உங்க பசுமாடு கிட்ட போய் அண்டா அண்டாவா பால கறந்துட்டானுங்க. உங்க மடியிலேயே கைய வச்சுட்டானுங்க. இப்ப அந்த கண்ணுக்குட்டி பால் இல்லாம லோ லோன்னு அலையுது. அநேகமா அது உங்களை தேடி வந்தாலும் வரும். எதுக்கு? பாலுக்கு. உங்க மடியில என்ன காம்பா வச்சிருக்கீங்க கறந்து கொடுக்கறதுக்கு? நீங்க ஒண்ணு எங்க நீங்க யாரு? இந்த ஊருக்கே பற்றக்காரர், இந்த ஊருக்கே பஞ்சாயத்து தலைவர். உங்க மடியிலேயே அவனுக்கு கைய வச்சிருக்கானுன்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நான் பஞ்சாயத்து தலைவர்னு அவனுக்கு தெரியுமா? சொன்னானே. அதுக்கு அவனுக்கு என்ன சொன்னானுங்க? நீங்க தலைவரா வந்ததே கள்ள ஓட்டல தானா?
இதுக்கு நான் என்ன நடவடிக்கை எடுப்பேன்னு அவங்களுக்கு தெரியுமா? அதையும் சொன்னானே, அதுக்கு அவனுக்கு என்ன சொன்னானுங்க? அவர் ஒண்ணு எங்கள அப்படின்றானுங்க. பசங்களை யாரையா கேக்குறது? போன மாசம் செட்டியார் கடை போட்ட பட்ட பகல்ல உடைச்சு மண்ணெண்ணெய் எடுத்து எல்லாரும் கொடுத்துட்டானுவ. கேட்டாக்கா கள்ள மார்க்கெட்ல விக்கிறது தான் கொடுத்தோம், நியாயம் பேசுறானுவ. இவங்களுக்கு இதே வேலையை போச்சுங்க. வீட்லயும் அடங்கறது இல்ல, ஊர்லயும் கேட்கறது இல்ல. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு மாட்டுல பாலை கறப்பீங்க? என்ன மடப்பைய சொன்னது? நாங்க இதுவரைக்கும் மாட்டை கண்ணாலேயே பார்த்தது இல்லங்க. என்னடா? ஆமாங்க, மாட்டையே பார்த்தது இல்லையா? அப்ப நம்ம ஊர்ல கோழி இல்லையா பால் கறக்குறாங்க? அப்படி என்ன புது கோழி? நான் காதல விடலையா? பதில் சொல்லுப்பா. அவன் என்ன அரிச்சந்திர மகனா? உண்மையை சொல்றதுக்கு ஒரே குட்டையில ஊறுன மட்டை தானே? ஏன் உம்முன் நிக்கிற? பதில் சொல்லு. சுந்தரமூர்த்தி உன் பிள்ளைக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீயே சொல்லு. ராமு, உங்க அப்பா சுபாஷ் சந்திர போஸ்ட பெல்ட் அடிக்க கத்துக்கிட்டாரா? நான் அடி பை அடி அடிச்சிருக்காரு. நானா இருந்தா என்ன பண்ணுவாப்பா? ஏண்டா அவங்க அப்பா அடிச்சது பத்தானு நீ வேற அடிக்கிறியா? உன் மண்டையில ஏதாவது இருக்காடா? மண்டையில ஏதாவது இருக்கவா? தள்ளி உக்காரா. நீ தள்ளி உக்காரு. நீ தள்ளி உக்காரு. நீ தள்ளி உக்காரு. பெல்ட்டாலே அடிப்பண்டா? பெல்ட் இல்லையே. அரணாகர அறுத்தடிப்பேன். எங்க அடி பாக்கலாம்? உன் நல்ல நேரம், இன்னைக்கு நான் கட்டாம வந்துட்டேன். ஏய் முட்டாள், பேசாம இருக்கடா. ஏண்டா ராமு, ஒரு குழந்தையோட பசிய தீக்கத்தான் பாலை திருடணும்னு பஞ்சாயத்துல சொல்லிருக்க வேண்டியதுடா. அந்த திருட்டு பழி உன் மேல வந்திருக்காதுல்ல? ஏன்டா சொல்லல? சொல்லியிருந்தா அந்த அம்மாவுக்கு மாடு மேய்க்கிற வேலையும் போயிருக்கும், கிடைக்கிற கால் வைத்து கஞ்சிக்கு ஆபத்து வந்திருக்கும். ஓ, நல்ல மனசை யாருமே இந்த ஊர்ல புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அடுத்தவங்களுக்கு புரிய, நம்ம செய்த நல்லதெல்லாம் இந்த ஊருக்கு தப்பாவே தெரியுதுடா. பேசாம தப்பே பண்ணிடலாம் போல இருக்கு. சொன்னாதான் தெரியுது. ஆமா, நேரம் போறதே தெரியாம பாலத்து மேல உட்கார்ந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிக்கிறீங்களா? கையில புத்தகத்தை காணோம். வீட்ல இருக்கு. வீட்ல புத்தகத்தை வச்சுட்டு இங்கே எப்படிடா படிக்கிறீங்க? அது கம்ப்யூட்டர் முறையில படிக்கிறான். ஓஹோ, கம்ப்யூட்டர் முறையில. எதுக்கு தப்பு செய்யணும், எதுக்கு இப்படி அடி வாங்கி சாகணும்? வீட்டுல மருந்து இருக்கு, நானே போட்டு விடுறேன். முதல்ல வந்து சாப்பிடு. உன்னதாண்டா, வந்து சாப்பிடு. தாங்க
வாங்கம்மா. அம்மா, கணக்கு புள்ள தாத்தா வந்திருக்காங்க. வாங்க கணக்கு புள்ள. உரம் வாங்க போனீங்களே, வாங்கலையா? இல்லையே. ஏ, இந்த உரத்தை போட்டா பயிர் எத்தனை அடி வளரும் கேட்டேன். 8 அடின்னா. போடலைன்னா எத்தனை அடி வளரும் கேட்டேன். 7.5 அடின்னா. 6 அடிக்காக அந்த உரத்தை ஏன் போய் வாங்கிட்டு வரணும்னு விட்டுட்டு வந்துட்டேன். அந்த வகையில நமக்கு பணமும் மிச்சம், உரமும் மிச்சம். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரு மக்கன்னு நினைக்கிறேன். என்னங்க, ஊர்ல எல்லாரும் சொல்றபடியே சொல்றீங்க. என்ன என்ன, இவ்வளவு வயசாயும் கொஞ்சம் கூட வசதியா இல்ல. நாளைக்கு உரத்தை வாங்கிட்டு வந்து சேருங்க. எங்க, நம்ம சீதாவுக்கு டான்ஸ் கத்து கொடுக்கறீங்களே, எதுக்கு? உலக புகழ் நாட்டிய பேரொழி கே பி சுந்தராம்பாள் மாதிரி ஆக்க போறீங்களா? ஐயோ, அவங்க ஆடுறவங்க இல்ல, பாடுறவங்க. எங்க வீட்டுக்காரருக்கு அவங்க தங்கச்சிய பட்டணத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசை. இப்ப எல்லாம் பட்டணத்துக்காரங்க ஆட தெரியுமா பாட தெரியுமா கேக்குறாங்களே, அதனாலதான் எல்லாத்தையும் கத்து கொடுக்கறோம். மீனம்மா, பாக்குறவங்க சீதாவுக்கு நீங்க அண்ணின்னு சொல்ல மாட்டாங்க, அக்கான்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு அக்கறையா நீங்க சீதாவை பாத்துக்கிறீங்க. அதனாலதான் உங்க வீட்டுக்காரர் மிலிட்டரியில போய் நிம்மதியா வேலை பாக்குறாரு. மிலிட்டரின்னு சொன்னோடு தான் ஏன் வருது. உங்க வீட்டுக்காரர் லெட்டர் எழுதியிருக்காரு. சீதா, டான்ஸ் எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சதா? அந்த ராமு விஷயம் என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? பால் பிரச்சனை பஞ்சாயத்து வரைக்கும் வந்து அவங்க அப்பன் பெல்ட்டை கழட்டி பின்னோ பின்னு பின்னிட்டான். இப்ப அவங்க அப்பனுக்கு கட்டுறதுக்கு பெல்ட்டே இல்ல. என்ன, பெல்ட் பிஞ்சு போச்சே. நல்ல வேணும், எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறவன். போதும் சீதா, கிளாஸ் முடிஞ்சது இல்ல, போய் படிப்போ. ஓ, கண்ட கண்ட காலி பசங்களை பத்தி இந்த வீட்டுல பேசாதீங்க, குழந்தைங்க கெட்டு போயிடும். ஊர் பார்த்தவ உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? போங்க, போய் வேலையை பாருங்க. நீ வா. என்ன புக் எடுத்துக்கோங்க. டேய் செந்தில், உனக்கு அடுத்த வருஷத்துக்கு வேற புக் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் சொல்ற? எப்படியும் பேலா தானே போற. இதே புக் அடுத்த வருஷம் வச்சுக்க. இவரா, நான் ரொம்ப மானஸ்த. ஒருவேளை அப்படி பெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்க, என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வ? இந்த புக்க தூக்கி விட்டஞ்சிட்டு புது புக் வாங்கிடுவேன். என்ன சீதா, பரீட்சைக்கு நல்லா படிச்சிருக்கியா? ஏன் சீதா, படிச்சிருக்கியான்னு கேட்டான். இவனை புடிச்சிருக்கான் கேட்டான். இப்படி நான் ஊரிய துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்கல்ல, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க. உங்க யோகிதைய ஊரே சிரிக்குத. சிரிக்கிறாங்களா? ரொம்ப சிரிச்சா பல்லு சுழிக்கிறோம்னு போய் சொல்லுமா? வாய முடியா. என்கிட்ட யாரு உங்களை பேச சொன்னது? எல்லாம் இவனால வந்தது. உன்னை யார பேச சொன்னது? எனக்கு அவமானம் போச்சு, நான் தூக்கப்பட்டு தொங்க போறேன். நான் போய் கயிறு வாங்கிட்டு வரதான். என்ன ஒளிக்கிறதே இருங்க. ஒண்ணு செய்வோமா? என்ன? துஷ்டிய கண்டா தூரவளவுன்னு சொல்லிருக்காங்க, விளைக்கிடுவோம். ஏய், நாய்க்குள்ள முதல் ஏறட்டும்டா. ஏறா ஏறா ஏறா, விசில் அடிக்க போறேன். Thank you.
சொல்லிட்டு ராமு போலீஸ் வேலை ஏத்திட்டு இருக்காங்க. இத போடுங்க, உங்களை கூட்டு போயிருவாங்க. சும்மாரா, என் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்காக நான் பார்லிமெண்ட் வரைக்கும் போவேன். சங்கர், என்னடா ராமு கோஷ்டின்னு காணோம். வாங்க வாங்க வாங்க. ஆமா, எங்க வந்தீங்க? பரீட்சை எழுதுறதுக்கு. அப்படியா? சாயந்தரம் வந்திருக்கலாமே. காலையில தானே சார் பரீட்சை. அது மத்தவங்களுக்கு படிக்கிறப்பதான் லேட்டா வருவீங்க. அட்லீஸ்ட் பரீட்சைக்காவது டயத்துக்கு வரப்படாது. ஏராமு, நீ கூடவா? சாரி சார், சீக்கிரம் எழுதுறேன் சார். பரீட்சை எழுதுறேன்னு நான் பயிலாயிருவேன் சார். எழுதுனா மட்டும் நீ பாஸ் ஆயிடுச்சியா? பாருங்க, பரீட்சை எழுதுறவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. டைம் ஓவர் ஆயிடுச்சு, நீங்க போகலாம். சார், பஸ் வர லேட் ஆயிடுச்சு, அதனாலதான். போய் சொல்றாங்க சார், இவங்க பஸ்ல கலாட்டா பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வராங்க. ஓ, போலீஸ் ஸ்டேஷனுக்கா? நீங்க அங்கே போய் பரீட்சை எழுதிக்கங்க, உங்களை கண்டிப்பா உள்ள வர முடியாது, நீங்க போகலாம். எங்களை எதுக்கு போலீஸ்ல பிடிச்சு போறாங்க தெரியுமா? உன் ஜாக்கெட் கிழிஞ்சிருந்தது, அத அந்த காலி பசங்க பார்த்தாங்க. ராமு அதை மறைச்சான், அதை புரிஞ்சுக்காம அடிச்சுட்டியே. கொஞ்சமா நன்றி இருக்கா? காட்டி கொடுத்துட்டியே. ஏண்டா சீதாவை மிரட்டுறீங்க? போடா. ஒண்ணு இல்ல, போங்கடா. அம்மா புண்ணியவதி, நீ மட்டும் பரிச்சலுத்தி நல்லா இரு. போறீங்களா? சொல்றேன்னு ஒண்ணு யோசிக்க வேண்டாங்க. விலையில ஒரு 5000 10000 வேணும்னாலும் கூட சேர்த்து தர்றேன். அந்த நிலம் எனக்கு தேவைப்படுறதுனால. என் நிலம் உனக்கு வெறும் மண்ணா தெரியுதா? அது எனக்கு கிடைச்ச மெடலியா? நான் செஞ்ச சேவைக்கு இந்த நாடு கொடுத்த கௌரவம். கௌரவத்தை விக்கிறது பெத்த தாயை விக்கிறதுக்கு சமம். உன் தாயை நீ விப்பியா? உன்கிட்ட காசு இருக்கலாம், அதுக்காக உன் முன்னாடி கை கட்டி நிப்பேன் நினைச்சியா? இந்த சுந்தரமூர்த்தி அந்த சுபாஷ் சந்திர போஸ தவிர எவன் முன்னாலையும் கை கட்டி வாழ்ந்ததல்ல, கை நீட்டி நின்னதல்ல. ஞாபகம் வச்சுக்க, நீயும் பணமும் ஒரு மரியாதைக்காக உன்னை விட்டுட்டு போற. வேற எவனாவது என் கிணத்தையோ நிலத்தையோ வேலைக்கு கேட்டிருந்தான்னா என்ன நடக்கும் தெரியுமா? அதான் நடக்கும். ஐயா நமஸ்காரங்க. ஏங்க, நம்மூர் ஜனங்கள நந்தி கட்டதாச்ச, அதுகளை ஏங்க கிணத்துல குளிக்கிறதுக்கும் துவைக்கிறதுக்கும் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? உன் பொண்டாட்டி கூட ஏன் கிணத்துல இருந்தான் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு போறா. முதல்ல நீ நந்தியோட இருக்க கத்துக்க, நாக்க அடக்கி பேசுங்கய்யா. உலகத்திலேயே பெரிய தர்மம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறது தான். மாதா பிதா செய்யறது மக்கள் தலையிலன்னு சொல்லுவாங்க. நாம செய்யற தர்மம் நம்ம பிள்ளைங்களை காப்பாத்தும். பழமொழியெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா பெல்ட் அழுத்தா தான் பையனை நாயடி பேடி அடிக்கிறீங்க. என்ன என்னையா பண்ண சொல்ற? அவனும் சின்ன புள்ளத்தனமா தப்பு பண்ணிடுறான், நானும் ஆத்திரத்துல கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிடறேன். புள்ள நான் அடிச்சு தாயா வளர்க்கணும். ஐயா, நேதாஜி கூட இருந்தவரே, இதெல்லாம் நியாயமா? உங்க பையன் செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு கேக்குற. நியாயமா நல்லா இருக்கா நீங்களே சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணா? அத சொல்லுங்கய்யா. அத உங்க பையன் கிட்டே கேளுங்க. என்னடா பண்ண, என்னடா பண்ண? அவன் தான் சொல்ல மாட்டேன்றான், மர மாட்ட நிக்கிறான். நீங்களா சொல்லுங்களேன். பஸ்ல போகும்போது யாரோ ஒரு பொண்ணை இடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான். அவங்க பையன் அவனோட சேர்ந்து இவனும் போயிருக்கான். பரீட்சையே எழுதலீங்க. பரீட்சை எழுதாமலே பாஸ் ஆயிருவம்மா. இப்ப தான் புரிஞ்சுக்கிட்டீங்களே, வாயை திறந்து சொல்லுங்க. எதுக்கியா காட்டு கத்து கத்துற? இப்ப நான் என்ன பண்ணணும்? உங்க பிள்ளை எங்க பிள்ளைன்னு கூட சேரக்கூடாது, பார்க்க கூடாது, பேச கூடாது. இவ்வளவுதானே? என் பையனை நான் கண்டிச்சு வைக்கிறேன், உங்க பிள்ளைங்களை நீங்களும் கண்டிச்சு வைங்க. போங்க. பன்னியோட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் எதையோ திங்கும்னு சொல்லுவாங்க. நாங்க அப்படியெல்லாம் எதையும் தின்ன மாட்டோம்மா. வேண்டாத சகவாசத்துல ஏண்டா இப்படி கெட்டு போறீங்க? பாருங்க.
கேட்டியாடா, நல்லா இருக்கா? உன்னை என்னதான் அடிச்சாலும் புத்தியில உரைக்காதா? மனுஷனா பிறந்தா ரோஷமா இருக்கணும்டா. சர்க்கார் கொடுத்த கணத்தையும் நிலத்தையும் வச்சுக்கிட்டு நான் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீ என்னடானா என் கௌரவத்தை ஊர் சிரிக்க வச்சுட்டு இருக்கிற. படிக்கிறதுக்கு 4 மைல் நடந்து போடா நாயேன்னு விட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு பஸ் பாஸ் எடுத்து கொடுத்தம்பார். அதான் பஸ்ல போற வர பொண்ணையெல்லாம் உரசிக்கிட்டு தெரியற. எப்ப உனக்கு இந்த புத்தி வந்ததோ, இனி உனக்கு படிப்பு ஏறாது. நீ படிச்சது போதும். எல்லாம் அந்த சீதா பொண்ணால வந்தது. அந்த பொண்ணுக்கு ஜாக்கெட்ல கிழிஞ்சா இவனுக்கு என்னடா? ராமுவா படிக்கலாம்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. ஆமா, உங்க அப்பா என்ன சொன்னாரு? அறிவு கட்ட முண்டம். டேய், எங்க அப்பா என்ன சொன்னாரா? ஒரு பரீட்சை எழுத முடியல, ஆக மொத்தம் ஃபெயில் ஆக போற. அடுத்த பரீட்சை எழுதுறா, என்ன எழுதாட்டி என்ன வீட்டோட கடடா நான் ஏன்னு சொல்லிட்டாரு. ஆமா, உங்க அப்பா என்ன சொன்னாரு? எங்க அப்பா நான் சொல்றதானே கேப்பாரு. என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன? இந்த வருஷம் வாத்தியாரே வரல, என்ன நம்பிட்டாரு. விடுங்கடா, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். அடுத்த வருஷம் படிப்புமா இல்லையங்கறத அப்புறம் முடிவு பண்ணுவோம். இந்த சந்தோஷத்தை கொண்டாட நாம எல்லாம் சினிமாவுக்கு போறோம். நீங்க ராமு கூட்டிட்டு வந்திருக்க, நான் போய் டிக்கெட் எடுத்து. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் வாங்கிடுடா. ஐயோ, டிக்கெட் எடுக்கிறது என் காசுல? அதனால உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிக்கடா அடிக்கிறா? ஏய், ஏதாவது பேசுறே, அருணாகரால அறுத்து அடிப்பேன். விடுங்கடா, போட. சரி, நீங்க சொன்னீங்கல, விட்டு போறேன். ஏற்கனவே செந்தில டிக்கெட் வாங்க அனுப்பியாச்சு. வேணாடா, எங்க அப்பா வந்தால். என்னடா ஒண்ணுமே சொல்லாம உள்ள போயிட்டான். அதானே செலவுக்கு அவங்க அப்பா பர்சல இருந்து பணம் எடுக்க போறானே. டேய், நிறைய எடுத்துக்கிட்டு வா, நிறைய செலவு இருக்கு. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா? தெரிஞ்சா என்ன, வருவாரு, பர்ச பாப்பாரு. ஆனா இல்லன்னு தெரிஞ்ச உடனே மூஞ்சி மூணு முளகா சாப்பிட்ட மாதிரி வச்சுக்கிட்டு. சரியான வானர படைங்க இதுங்கெல்லாம், தேசத்துக்கு தண்டங்க. என்ன சித்தா, ஏன் வீட்டுக்கு வந்திருக்க? என்ன விஷயம் சொல்லு. நடந்தது என்னன்னு புரிஞ்சிக்காம அன்னைக்கு உன்னை பஸ்ல அவமானப்படுத்திட்டேன். அதனால நீ பரீட்சை எழுத முடியாம போயிடுச்சு. என்னால ஏற்பட்ட அந்த பாதிப்புக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிடுறாமோ? என்ன சித்தா, இதுக்கு போய் மன்னிப்பு வந்திருக்க? நீயும் புரியாம தானே செஞ்ச. நான் எதையுமே மனசு வச்சுக்கல. நீ வீட்டுக்கு போ, புறப்படு. தேங்க்ஸ் ராமு. சீதா, என்ன நீ அந்த பையனோட பேசிட்டு இருந்தியா? யாரோட? அதான் அந்த ஐயனைக்காரர் மகன் ராமுவோட. அது வந்த நீ? என்ன அது வந்து இது வந்து? நாளைக்கு உங்க அண்ணன் வந்து உன்னை நம்பித்தான் என் தங்கச்சி விட்டுட்டு போயிருந்தேன். இப்படிதான் ஒரு பொண்ணை வளர்க்கறதான்னு கேட்டா நான் தானே பதில் சொல்லணும். பாலி பைய, அன்னைக்கு பஸ்ல உன் மேல இடிச்சிட்டு இருந்தானே, ஞாபகம் இல்ல? அண்ணி, அது வந்து எனக்கு விளக்க எதுவும் தேவையில்லை. ஒரு குடும்பத்தோட கௌரவம் அந்த வீட்டு பொண்ணு கையில தான் இருக்கு. அதுக்குதான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கேன். இத பாரு, இனிமே அந்த பையனோட நிழல் கூட உன் மேல படக்கூடாது. நல்லது இல்ல, ஞாபகம் வச்சுக்க. சீக்கிரம் தேடா, உன்னை தேக்க சொல்லிருக்கணும்டா. பரீட்சை எழுதலன்னா என்ன? பணம் கொடுத்து பாஸ் ஆயிருக்கலாம் இல்ல? ஊரை சுத்திக்கிட்டு இருந்த நம்மள ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாரு உங்க அப்பா. அந்த மட்டுக்கும் பரவாயில்லைங்கிறேன். ஆடு மாடு மேய்க்க சொல்லாம எங்க அப்பா கௌரவமா சைக்கிள் கிட்ட வச்சு கொடுத்தாரு, அதுக்காக சந்தோஷப்படுறேன். டேய் ராமு, உங்க அப்பா பரவாயில்லடா. எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? 4 எருமை வாங்கி தரேன், போய் மேய்டானாரு. நீ என்ன சொன்ன? நான் வேண்டாம்ப்பா, 3 போதும்ன்னு. ஏண்டா நீ ஒண்ணு இருக்கே? ஐயோ, என்ன ஏண்டா அடிக்கிற? அவன் தானடா சொன்னான்.
உயிர் போக நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுறா அடுறா சூப்பாடா. ஏ மனோகரே, என்ன இவங்க அப்பா சைக்கிள் கடை வச்சு கொடுத்தது பதிலா வளையல் கடை வச்சு கொடுத்துருந்தாருனா வரவங்க போறவங்க கையெல்லாம் புடிச்சு பாத்துருக்கலாம். ஆமாண்டா, கைய புடிச்சு பாத்துருக்கலாம், நாலு செருப்படியும் வாங்கிருக்கேன். இந்த காசு யாராவது காசை வாங்கினீங்க, இதாலே மண்டை உடைச்சிருவேன். ஜாக்கிரத அண்ணே, காத்தடிச்சுக்கலாம், காசு வேண்டாம், நீங்க போங்க. ஏண்டா ராமு, உங்க அப்பா பேங்க்ல இருந்து கடன் வாங்கி இந்த கடையை வச்சு கொடுத்துருக்காரு, இப்படி வர்ற காசை வேண்டாம் நீனா எப்படி கடனை கட்டுவேன்? அதான் அஞ்சு காசு பத்து காசு என்ன இருக்கு, போனா போட்டு விட்டுங்கடா. ஏன் செஞ்சு உங்க அப்பாவும் பேங்க்ல லோன் வாங்கி இந்த மாதிரி ஒரு கடை வச்சிருக்கலாமே. எங்க அப்பாவும் லோன் கேட்டாரு, தரம் தாங்க. அப்ப வாங்கிருக்க வேண்டியதானே. கடன் கிடைக்க போற வாரிசு யாருன்னு கேட்டாங்க. எங்க அப்பா என்ன கட்டினாரு, வெளியே போங்கடா வெட்டி போயிலா அப்படின்னு சொன்னாங்க. வந்துட்டோம் மீனாம்மா, மீனாம்மா முதல்ல மூச்சை நிறுத்திட்டு பேசுங்க. சரி, மூச்சை நிறுத்தினா செத்துல போயிருவேன், அப்புறம் எங்க பேசுறது? சீத்தாம்மா பாசு கொஞ்சிருங்க. இரா, இந்த நேரம் என் மகன் நல்ல தம்பி இருந்தான்னா சீதாவோட படிச்சிருப்பான். படிச்சிருப்பான், பாஸ் பண்ணிருப்பானா? இதுக்கு உங்ககிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம். என்ன நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? விதி, என் பையன் நல்ல தம்பிய அவங்க பெரியப்பா வீட்டுல மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்ட கதையை சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, ஏன் மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்டீங்க? என்கிட்ட அவனுக்கு பயமே கிடையாது. இப்படித்தான் ஒரு தடவை ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கடையில போட்டுட்டு கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்துட்டான். விடுவானா? புடிங்கிட்டன்ல. எது புக்ஸ் ஐயா? கடலை மிட்டாய். நல்ல அப்பா. ஆ சொல்லு. ஆ உங்களை இல்ல அம்மா சீதா, நீ நல்லபடியா பாஸ் பண்ணிருக்க, சந்தோஷம். சீதா, பஸ் போயிடுச்சா? இல்லையே, இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? என் மருமகளுக்கு இதுதாமா மாசம், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கேன். நீ பாஸ் பண்ணிட்டதா உங்க அண்ணி சொன்னாங்க. இப்ப என்ன படிக்கிற? பிஏ படிச்சிட்டு இருக்க. அப்படியா, சரி சரி, கொஞ்சம் பொறுத்துக்குமா, இதோ பஸ் வந்துடுமா. ஐயோ இருமா இருமா. டே பாமரம் அம்மா, பிரசவ வழியா துடிச்சிட்டு இருக்காங்க, இன்னும் பஸ் வரக்கானமே. ஸ்டாப் ஸ்டாப் ப்ளீஸ். ஏய் பஸ் ஏறி ஸ்டாப். ஏய் பரானே பாவி, கஷ்ட எவ்வளவு துடிச்சு. வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? ஏத்துனேன்னு வச்சுக்க, பழிச்சு தான் எடுக்கணும். அடச்சி, ஏத்துறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல வண்டி திருப்பு. வண்டியே திருப்புறதா? என்னையா கிண்டலா பண்ற? வழி எப்படியா? ஊருக்குள்ள இருக்கிற பஸ் ஸ்டாப்ல ஏன் நிறுத்தல? ஏற்கனவே நான் பத்து நிமிஷம் லேட்டா வர்றேன், எப்படியா நிறுத்த முடியும்? லேட்டா வந்து ஓந்தப்பியா? அங்க பஸ் ஸ்டாப்ல ஒரு நிறமாச கற்பிணி பொண்ணு பிரசவ வழியா துடிச்சுக்கிட்டு இருக்குது, அதை ஆஸ்பத்திரி கொண்டு போன மரியாதைய வண்டி திருப்பு. என்னங்க காலங்கத்தான் லந்து பண்ற? வண்டியெல்லாம் எடுக்க முடியாதியா? அனாவசியமா பேசி நேரத்தை வீணாக்காதீங்க, வண்டி திருப்புங்க. வண்டியை திருப்ப முடியாது, இப்ப என்ன பண்ணுவ? இப்ப நீ திருப்பினேன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு பிரேக் மதிக்க கால் இருக்காது, உனக்கு டிக்கெட் விட கை இருக்காது. வண்டி எடு. எடியா வண்டி என்ன? ஓ பின்னாடி பார்த்து விசில் அடியா. காலங்காத்தால வந்துட்டாங்க. பஸ் இப்படியே திருப்பி கொண்டு வந்துட்டாண்டா, நம்மால் கில்லாடிடா. தெரியாதா என்ன பாக்குற? உன் கருப்பு தோலை உரிச்சிட வேண்டாம். கோவிச்சுக்கிறான் எல்லாம் காலிக்குதான். சீதா, என்ன இது புது பழக்கம்? எப்பவுமே வீட்டுக்குள்ள வரும்போது அண்ணி அண்ணின் கூப்பிடுவேன், இன்னைக்கு என்ன கண்டுக்காமே போற? என்னாச்சு? இன்னைக்கு காலேஜுக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேனா? அப்போ இத பாரு, இனிமே அந்த பையனோட நிழல் கூட உன் மேல படக்கூடாது, நல்லதில்ல, ஞாபகம் வச்சுக்க. என்னமா ஏதோ சொல்ல வந்த? சொல்லு. இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேனா, அப்போ ஒரு குழந்தைய பார்த்த, உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. ஏ உங்களை மாதிரியே கொழு குழந்தை இருந்துச்சு, இதே மாதிரி ரவுண்டு முகம், சின்ன மூக்கு, குண்டு கண்ணு,
இதே மாதிரி ஆப்பிள் கண்ணோ உங்க கண்ணத்தை பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. போதும் போதும், கொஞ்சம் விட்டா கடிச்சிருவேன். உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்கட்டும். போகல போங்க. கேளுங்க, Bye.
எங்களுக்கு தெரியாம சஸ்பென்ஸா மறைஞ்சு மறைஞ்சு நின்னு பாடுறீங்களோ? எப்படி 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 சிங்கார காத்து நெஞ்சோட சேர்த்து அதே மாதிரி பாடணும். பாடு சிங்கார காத்து நெஞ்சோட சேர்த்து நெஞ்சோட சேர்த்து. மீரா, நான் சொன்ன மாதிரி அங்க போய் அந்த மாமா கிட்ட கேட்கணும். கேக்குறியா? என்னமா? நீங்க நல்ல மாமா தானே? ஆமா. நான் உனக்கு கேப்பன் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுக்கறேன். உனக்கு என்ன வேணும்? முட்டை வேணுமா? முறுக்கு வேணுமா? வேற என்ன வேணும்? இந்த கன்னத்துல முட்டை வேணும். முட்டை தானே, நான் தரேன். கேப்பா, இந்த மாமா தான் கொடுக்கணும். பாத்து வா, கொடுக்கறேன். ஏண்டா, இது சீதாவோட அண்ணன் பொண்ணாச்சே, உன்கிட்ட எதுக்கு முத்தம் வாங்கிட்டு போகுது? கொடுத்தாரா? கொடுத்தாரு. எந்த கணத்துல கொடுத்தாரு? இந்த கணத்துல. காதலுக்காக முதல் முதல்ல நம்மள தூது விட்டுருக்கான். தைரியமா உள்ள போய் சொல்லிட்டு வாடா. அங்க ஏழு நாயகரை கடிச்சுடும். கடிச்சா என்னடா, இடுப்பு சுத்தி ஏழு ஊசி, ரெண்டு கடி வாங்கிட்டு போய. இந்த கிண்டல்லாம் வச்சுக்கிட்டீங்க, அருணாகர் அறுத்தடிப்பு. ஆமா, நான் அவனா நினைச்சேன். சரி விடுங்கடா. ஏய் சீதா வருதுடா. ஏய் வந்துகிட்டு இருக்கு சீதா. எங்களை பார்த்தது உனக்கு ஆச்சரியமா இருக்கா? சீதா, உனக்காக ராமு அறிவுக்கர மண்டபத்துல காத்துக்கிட்டு இருக்கான். அதை சொல்லத்தான் இங்க வந்தோம். என்னடா இவங்க இப்படி செய்யறாங்கன்னு தப்பா எடுத்துக்கிறாத? அவன் எங்களுக்கு ஃப்ரெண்டு, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் போயிருவில்ல? சும்மாவேன் வீட்டுல வந்து
அது இல்லடா, பஸ் வர நேரம் ஆச்சு, இன்னும் காணுமே. என்னத்த காணுமே? டே அருணாகர், தெரிஞ்சுகிட்டு தெரியாம கேக்குறிய, காலேஜுக்கு போற சீதா இன்னும் காணுமே. உட்காருங்கடா, ஆ உன்ன குறைச்சு படிவீங்களே. பறக்காதடா, வந்துரும். ஐயோ பஸ் வந்துச்சுடா. வந்துகிட்டானே இருக்கு, வாங்கடா. வணக்கம் தம்பி, வணக்கம் தம்பி. ஒரு முக்கியமான ஆள் வர வேண்டிய இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? ஏற்கனவே நான் லேட். டேய் அண்ணனுக்கு தாகமா இருக்கு, போய் சோடா வாங்கிட்டு வாடா. அதெல்லாம் வேண்டாம் தம்பி. கலரே வேண்டாம், வேண்டாம். ஹார்லிக்ஸ் வேண்டாம், வா. பாவலே வேண்டாம், சாப்பிடுங்க. வேண்டாம் தம்பி. என்னடா ரெண்டு வைட் வந்தா? அண்டங்கடா போடா, இந்தாங்க இந்தாங்க. வேண்டாம் சாப்பிடு, பாவலே கொடுங்க. பைய சாப்பிடுங்க. இன்னொண்ணு பொண்ணு போதுமா? வேண்டாம் வேண்டாம் தம்பி, ரொம்ப நேரமாச்சு, நான் வரட்டுங்களா? மல்லிய பூவு போடுதே மாறா, மன்மத காத்து வீசுதே யார் காப்பு. மாறா சூ
யார்தாப்பு. மீனம்மா, என்ன எப்படி பாக்குறீங்க? என் பையன் நல்ல தம்பி. ஆமா, அடையாளமே தெரியலப்பா. அவ என்ன மார்வேஷத்திலயா இருக்கான் அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்கு? அது இல்லைங்க, எப்போ சின்ன வயசுல பார்த்தது. எனக்கு கல்யாணம் வந்த புதுசுல அக்கா அக்கான்னு என்ன சுத்தி சுத்தி வருவான். இப்படி ஒரு நல்ல பிள்ளைய மேற்கொண்டு படிக்க வைக்காம வீணா மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்டீங்களே. என்னப்பா ஒரு யோசனை, எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்லக்கா, நீங்க அன்னைக்கு பார்த்தபடி அப்படியே தான் இருக்கீங்க, சேஞ்ச் இல்லையே. நீ தான் பெரிய ஆம்பளையாட்ட வளர்ந்துட்ட இல்ல கணக்கு பிள்ளை? ஆமா ஆமா, பையன் கண்ணா பண்ணானு வளர்ந்துட்டான். கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். பொண்ணு வீட்ல இருந்து வரதட்சணை வாங்கணும். இவனை பெத்ததுக்கு எனக்கு ஏதாவது ஒரு லாபம் வேண்டாமா? சீக்கிரம் முடிச்சு வைங்க. ஏன்பா மெட்ராஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு இந்த மெட்ராஸ் கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா, எனக்கு இந்த கிராமம் தான். நல்ல சொன்னப்போ, இருங்க காஃபி எடுத்து தந்துறேன். பையனுக்கு காபி போதும், எனக்கு ஹார்லிக்ஸ். இந்த மாதிரி நேரத்துல குடிச்சிட்டா தான்டா அப்பா ஃபாலோ பண்ணு. அப்பா, இது நம்ம சீதா இல்ல? நம்ம சீதா இல்ல, அவங்க சீதா. என்னம்மா அப்படி பாக்குற? என் சன்னு நல்ல தம்பி, ஞாபகம் இல்ல? ஞாபகம் இருக்கு. மறந்துடாத. அப்புறம் அன்னிக்கிட்ட ஹார்லிக்ஸ் சொன்னேன், போய் ஞாபகப்படுத்தமா? ஏதோ வேலையை மறந்துட போறாங்க. செருப்ப தூக்கி தண்ணில போடாதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? இழுத்துட்டு போயிடுச்சுல. பதிலுக்கு தான் ஏன் செருப்பு நீ தூக்கி போட்டில்ல? இன்னும் என்ன? ஐயோ, கால் சுடுதுங்க, நடக்க முடியல. கையால் நடந்து வா. கிண்டலா? ஆமா, உனக்கு மட்டுமா சுடுது, எனக்கு தான் சுடுது. ஐயோ, நடக்க முடியலங்க, சுடுது. ஐயோ, உன் கால் சுடாம இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. என் கால் மேல நில்லு. என்ன முழிக்கிற? ஏறி நில்லு. பாக்குறதுக்கு தான் ஆள் உள்ளியா இருக்க, இந்த கிணங்க கணக்குற, எந்த கடையில அரிசி வாங்கிட்டீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல சார், நான் அப்புறம் வந்து விவரமா சொல்றேன். வர சார். கொஞ்சம் கூட இல்லாம பேசுற, அப்படியே சீவிடுவன். சீவி சீதா, என் கைக்குள்ள என்ன சொல்லு பாக்கலாம். கையில கைரேகை இருக்கும். இடிச்சன்னா அது எனக்கு தெரியாதா? உள்ள ஒரு பொருள் இருக்கு, அது என்னன்னு சொல்லுன்னா. இப்படி கைய மூடி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படிங்க சொல்றது? மோதிரம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்காகவா? உண்மையாவா? உண்மையில சத்தியமா. போட்டு விடுங்க. ஏன் வாய்ப்புள்ள போட்டுட்டீங்க? நீயே எடுத்துக்க. போங்க. பெடுக்க புரியலையா? இது என் ஃப்ரெண்ட் கொடுத்தது. இந்த மாதிரி மோதிரம் தர ஃப்ரெண்ட் எல்லாம் எனக்கு இல்லையே. இந்த மாதிரி மோதிரம் கொடுக்கிற ஃப்ரெண்ட் நீ பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் வருவாங்க. எங்க தாமிங்க? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஐயோ அம்மா, அம்மா இங்க பாருமா, பாருமா இங்க பாரு. ஜெய்
இருமா வரேன். என் கையில என்ன இருக்குன்னு சொல்லு. இத பாரு, வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப தொந்தரவு பண்ண விடான்னு சொன்னேன்ல. போ அந்த பக்கம். என்ன எப்படி ஓட்டுறது? இந்த பார், அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் பார்க்க கூடாது, நேர பார்த்து ஓட்டணும். என்ன என்ன? சரி ஓட்டு. எடுப்பு ஓடிக்காத, நிமிந்து உட்கார், என் மேல சாயாத, நேர பிடி. அப்பாடி, என்ன நீ இப்படித்தான் சைக்கிள் ஓட்டுறதா? சும்மா இருக்க, வலிக்குது. நீங்க வேற. அப்படியா? இங்கயா? இல்ல இங்கயா? இல்ல என்ன இங்கயா? அப்ப போய் தானே. என்ன ராமு, ரூல் அப்பா முடிச்சிட்டியா? இல்ல போச்சுக்காத, முடிச்சிட்டியா? நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, நானும் சீதாவும் உயிருக்குற விரும்புறோம். லவ் கிவ்னுகிட்டு இந்த கிராமத்து பசங்களே இப்படித்தான். டேய், பட்டிக்காட்டா முட்டாய் கடை முறைச்சு பார்த்தா மாதிரி இருப்பீங்க. டேய், இதே நானா இருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் மாங்கா புளியங்கா தேடுற மாதிரி செஞ்சிருப்பேன். டேய், நீ எல்லாம் இதுக்கு லாய்க்கே இல்லடா, நீ வேலைக்க, நான் பாத்துக்கிறேன். டேய், உன் பொம்பளை பொறுக்கித்தனத்தை வேற எங்கயா வச்சுக்க. தாத்தா விளையாடலாமா? அடாடா, விளையாடு மடா கண்ணு, நீ அத்தையோட விளையாடு. தாத்தா இன்னைக்கு தானே ஊர்ல இருந்து வந்திருக்கேன், நம்ம நாளைக்கு விளையாடலாம். அத்தை விளையாடலாமா? என்ன விளையாட்டு விளையாடலாம்? குமாங்குத்து. ஓகே. குத்தே குத்தே குமாங்குத்து, பிள்ளையார் குத்து, புடிச்சுக்கா குத்து, பிடிக்கலையே. அக்கா கொஞ்சம் வரீங்களா? என்னப்பா, என்ன விஷயம்? குத்து குத்து குமாங்குத்து, புள்ளையார் குத்து, புடிச்சுக்க குத்து. அத்தை மாட்டிக்கிட்டியா? ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? சத்தியமாக்கா? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வியா? சொல்லுங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லாத, உங்க அப்பா கிட்ட கூட. சரிக்கா. நான் வரங்க. டேய், வேற எந்த சைக்கிளையாவது இப்படி தொடச்சிருக்கியா? சீதா உட்கார காதல் வாங்கினா தொடையோ தொடன்னு தொடக்கிறியே. பெயிண்ட் வந்துற போகுறா கண்ணா. சரி சரி, போதாலே பாரு. என்ன தம்பிகளா? என்ன, இன்னைக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே வந்திருக்கேன், உங்க ஆளுங்க யாராவது வர்றாங்களா, வண்டியை நிறுத்தி வைக்கிறேன். ஒரு நாள் ஓசியில கலர் குடிச்சாருல, அதான். அதான்டா உலகம், ஓசின்னு எதையுமே சொல்லக்கூடாது. என்ன தலைவரே, கவனிப்பு இல்லையா? என்ன கவனிக்க சொல்ற? இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன், ஒரே தாகமா இருக்கு. தாகமா இருக்கா? போற போக்குல ஆத்துல வண்டி இறக்கி அப்படியே நீ அள்ளி குடிச்சு போ. என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒருவேளை காலேஜுக்கு லீவ் போட்டிருக்குமா என்னவா? எதுக்கு நான் போய் பார்த்துட்டுமா? சொல்லாத, செய்ய. ஒரு நாள் பார்க்கலன்னா தூக்கம் வரமாட்டேங்குது இவனுக்கு. தம்பி தம்பி, கொஞ்சம் நில்லுங்க. உங்களை பார்க்கறதுக்கு தான் கடைக்கு வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்? சீதா மீனா அப்பா கூட ஊருக்கு போயிருக்கு, உங்ககிட்ட சொல்ல சொல்லிச்சு. திரும்ப எப்ப வரும் தெரியுமா? திரும்ப வருமாங்கிறது சந்தேகம் தம்பி. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்களும் சீதாவும் பழகிறத கோழிகோபால் மகன் மீனாமா கிட்ட சொன்னதை நான் பார்த்தேன். அதனாலதான் மீனாமா சீதா கிட்ட திருவிழான்னு போய் சொல்லி ஊருக்கு அனுப்பிட்டாங்க தம்பி. அண்ணிதான் போய் சொன்னாங்கன்னா நீங்களும் எதுக்கு மாமா திருவிழான்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தீங்க? என்ன மாமா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாம் உன் நன்மைக்கு தம்மா. உங்க அண்ணன் மிலிட்டரியில இருந்து வந்ததும் உன்னை அழைச்சிட்டு போவாரு, அது வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். இங்க இருந்தா என் படிப்பு கெட்டு போடுமே மாமா. சீதா, ஒரு பொண்ணுக்கு படிப்பு கெட்டு போனாலும் பரவாயில்ல, வாழ்க்கை தாம்மா கெட்டு போக கூடாது. என்ன மாமா சொல்றீங்க, கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன். யாரோ ஒரு சைக்கிள் கடைக்கார பையனை நீ விரும்புறதா உங்க அண்ணி சொன்னா, ஆனா அவன் நல்லவன் இல்லைன்னு உங்க ஊரே சொல்லுதம்மா.
ஊரு அவரை சரியா புரிஞ்சுக்கல மாமா. அவர் ரொம்ப நல்லவர். ஊருக்கு புரியாதது உனக்கு மட்டும் புரிஞ்சு போச்சாக்கும். ஒரு பொண்ணு ஒருத்தனை விரும்பிட்டா அவன் குலகாரனா இருந்தா கூட அவ கண்ணுக்கு காந்தியா தான் தெரியவான். நீங்க நினைக்கிற மாதிரி நான் காதல் மயக்கத்துல பேசல மாமா. எல்லாரையும் போல நானும் அவரை கெட்டவர்னு நினைச்சேன், வெறுத்த சந்தர்ப்பம் தான் அவரை நல்லவர்னு அடையாளம் காட்டிச்சு. நீங்க சொன்னீங்களே கொலகாரன் கூட காந்தியா தெரியவான்னு. ராமுவை பொறுத்த மட்டிலோ ஒரு காந்தி கொலகாரனா தெரியறாரு, அதான் உண்மை. அவர் நல்லவர்னு நிரூபிக்க நான் சாகணும்னு சொன்னாலும் செத்து நிரூபிக்க நான் தயாரா இருக்கேன் மாமா. நான் சொல்றதுல உள்ள சத்தியத்தை நம்புங்க மாமா. சரிம்மா, நீ இவ்வளவு உறுதியா சொல்றதுனால நான் நம்புறேன். நீ சொல்றபடி அவன் நல்லவனா இருந்தா உனக்காக வாதாடி உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். போதுமா? டேய், மரியாதையா அங்க நின்னு கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போடா. டேய், உனக்கு சம்பந்தம் இல்லாத தலையிட்டு ஏன்டா வேணா குழப்பத்தோடு பண்ணிட்ட? அன்னைக்கு என்ன அடிச்சா இல்ல, அதான் உன் காதலுக்கு வச்ச வத்தி இனிமே எங்கேயுமே வத்தி வைக்க முடியாத அளவுக்கு கிழிச்சிட்டா வாய. சொல்ல வேணாடா, செஞ்சிடுவோம்டா. நாலு பேர் சேர்ந்துகிட்டு பூச்சியா காட்டுறீங்க, உத வாங்காம ஒழுங்கா வழிய விடுங்க. செய்யறதே செஞ்சுட்டு அடிக்க கை தர வாங்குறியா? அடிச்சிருவாடா. அவனே கவனிச்சுக்க வேண்டாம். நீங்க வீட்டுக்கு போங்க. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கா போ சொல்லி பயலுங்க. இவன் மெட்ராஸ்ல இருந்து தொலைச்சிருக்க கூடாது. உன் கழுத்தை அறுக்கிறதுக்குன்னே வந்து சேர்ந்திருக்கான் பாரு. இவனை இதோட விட்டுருக்க கூடாது, அடிச்சு கொண்டு இருக்கணும். நடந்ததை பத்தி பேசுறதுல அர்த்தமே இல்ல. அவன் சொல்லாட்டி இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரிய வரும்? இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்ததானே, இப்ப இதுக்கு என்னடா பண்றது? ஒன்னு செய்யல மேடம். என்ன? நாங்க எல்லாம் நேர்ல போய் சீதாவோட அண்ணியை பார்த்து உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கும்படி கெஞ்சி கேட்கறோம்டா. இல்லடா, நீ நினைக்கிற மாதிரி அந்த காரியம் அவ்வளவு சொல்லவும் முடியாது. அப்ப என்ன தாண்டா பண்ணலாங்கற? அதான்டா எனக்கும் ஒண்ணும் புரியல. டேய், நானே சீதாவோட அண்ணிக்கிட்ட போய் நேரடியா பேசிட்டேன். என்ன டேய், பிரச்சனைக்குரியவன் நீயே போய் பேசுறது சரியா வருமான்னு நல்லா முடிவு பண்ணிக்கும். முத்து குளிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சுனா கடல் ஆள தனிச்சு பயப்பட முடியுமா? நானே போய் பேசுறேன்டா. என்னப்பா இது? என்னாச்சு, எங்கயாவது விழுந்துட்டியா? இல்லக்கா, ராமு போய் அடிச்சிட்டான். ஏன் அடிச்சா? அவனும் சீதாவும் லவ் பண்ற விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அதுக்காகத்தான். உருப்படாதவன், காலி பையங்கிறது நிரூபிச்சிட்டான். கொஞ்சம் இரு. மருந்தீங்க வச்சேன். ஆ, மாடியில் கெடுத்துட்டு என்ன விட
வெளியே தெரிஞ்சாத்தானே அந்த சந்தேகம் வரும். இந்த கொலைய பார்த்த ஒரே சாட்சி நான் தான். சத்தியமா அதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இந்த குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கும் கொஞ்சம் இருக்குன்னு வாங்கப்பா, வாமா சீதா. ஏம்மா, நல்லா இருக்கியா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க?
பொண்ணு இல்லப்பா. குடிக்க ஏதாவது கொண்டாந்து குடுமா. சீதா, அந்த ராமு என் பையனை கொலை பண்ணிட்டாமா. இப்ப ராமுவ போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு. என்னம்மா பிரயோஜனம்? செத்து போன என் பையன் உயிரோட திரும்பி வருவான் அம்மா. சீதா, உங்க ரெண்டு பேர் காதலையும் உங்க அண்ணிக்கிட்ட சொன்னதுக்காக நல்ல தம்பிய ராமு அடிச்சது உண்மைதான். மறுநாள் காலையில நல்ல தம்பி செத்து கிடந்ததும் உண்மைதான். ஊர்ல எல்லாம் ராமுவ கொலகாரன்னு சொல்றாங்க. போலீஸ்காரங்களும் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ராமு கொலை பண்ணல சீதா, ஊர்ல எல்லாரும் அவன் மேல வீண் பண்ணி சுமத்துறாங்க. ராமுவ பத்தி ஊர் சொல்ற தப்பு, நான் சொல்றதான் சரி. அவன் உத்தமே நல்லவன்னு சொன்னேன், உன் பேச்ச நம்பி நானும் வந்தேன். இப்ப பாத்தியா, ஊர் சொல்றதான் சரி, உன் கணக்கு தப்பு அப்படின்னு ஆயிப்போச்சு. இந்தம்மா, வயசுல பெரியவன் நான் சொல்றேன், நீ அவனை மறந்துரு, அதுதான் நல்லது. நான் வர்றேன்.
ராமு உண்மையான குற்றவாளி இல்ல. ராமு விடுதலை செஞ்சிருங்க சார். ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அந்த நல்லவன் தூக்குல தொங்கிடக்கூடாது. அதனால நடந்த உண்மையை சொல்றேன். உயிரை விட மானந்தான் பெருசு. அந்த நல்ல தம்பி மானத்தை பறிக்க முயற்சி பண்ணா என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் தான் அவனை கொலை அதுக்கப்புறம் அவமானம் தாங்க முடியாம ஊனி குறுகி இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேன். ஊருக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே ஒதுங்கி கிடந்தா ஜெயிலுக்கு போன உங்க மகன் திரும்பி வந்துருவாரா? தப்பு செய்யும் போது உங்க மகனை கண்டிச்சீங்க, அது உங்க கடமை. அதே மாதிரி ஆபத்துல இருக்கிற உங்க பையனை காப்பாத்த வேண்டியதும்
உங்க கடமைதா. குற்றவாளின்னு சட்டம் சொன்னாலோ, நிரபராதின்னு வாதாட வக்கீல் இருக்காரு, தீர்ப்பு சொல்ல கோர்ட் இருக்கு, அத மறந்துட்டு இப்படி கைய கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா? நான் போயிட்டு வரேன். சுந்தரமூர்த்தி, வெறும் 5000 ரூபாய்க்கு கொடுத்தா கூட உன்னால எனக்கு தேவையில்லையா? பாலு, நேரம் பார்த்து என்ன சவுக்கால அடிக்காத. ஆனா உன்னை விட்டா வேற வழியே இல்லை. என் மகனை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அந்த காலிப்பைய தூக்கல தொங்கினா தொங்கட்டும். பாலு, பெத்த பாசத்துல தவிக்கிற. சரி, நான் சொல்றதுதான் வேலை, சம்மதமா? அப்படின்னா போய் பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வா. சார், நீங்க தான் எப்படியாவது என் பையனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும். மிஸ்டர் சுந்தரமூர்த்தி, நீங்க சொன்ன கேஸ் விவரத்தை பார்க்கும்போது உங்க பையனை மறந்துருங்க. சார், உங்களை நம்பித்தான். உங்க பையன் மேல உள்ள கேஸ பத்தி மறந்துட்டு தைரியமா இருங்கன்னு சொல்ல வந்தேன். உங்க கேஸ என் ஜூனியரே வாதாடி ஜெயிச்சிருவாரு. ஏன்னா இதுல ஐவிட்னஸே கிடையாது. அப்படி வாங்க வழிக்கு. நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லணும். நல்ல தம்பிய, கொலை செஞ்சது ராமுதான். நல்ல தம்பி பாடிய ராமுதான் குளத்துல கொண்டு போய் போட்டான், அத நாங்க பார்த்தோம். ஒரு நிமிஷம் ராமோட கொஞ்சம் பேசணும். ராமு, இந்த கொலை சம்பந்தமா நீங்க யார் மேலயாவது சந்தேகப்படுறீங்களா? எனக்கு யார் மேல சந்தேகம் இல்ல சார். சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. நீங்க சொல்றதா சத்தியமா உண்மை? எனக்கு எப்படி தெரியும்? நீராய சொல்லணும். நான் சொல்லணுமா? நான் சொல்றதா சத்தியமா உண்மை? உங்க பேர் என்ன? ராமு. உங்க பேர் செந்தில் தானே? ஆமா, நீங்க மிரட்டுனது பயந்துட்ட சார். குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமு உங்க நண்பர் தானே? ஆமா சார், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே விளையாண்டோம், ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே பெயில் ஆனோம், ஒன்னாவே சைக்கிள் கடையில இருந்தோம், இப்ப ஒன்னாவே கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். ராமு நல்ல தம்பிய கொலை செஞ்சது உண்மைதானே? கேக்குற மாதிரி கோர்ட்ல சத்தமா சொல்லணும். ராமு, ஏன் அப்படி கோர்ட்ல கத்துற? நீங்க தான் சார் கத்தி பாய்ச்சுட்டீங்க. நடுத்தரமா பேசியா? ராமு நல்ல தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க, நாங்கெல்லாம் போய் விளக்கி விட்டோம். நான், தசரத, மனோகர் மூணு பேரும் போய் ராமுவை பார்த்து உங்களுக்குள்ள என்ன தாரான்னு கேட்டோம். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னா? அதை பத்தி பேசாதடா. என்ன கோர்ட்ல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? ராமு எங்களை பார்த்து சொன்னா சார், அத பத்தி பேசாதீங்கடா, நல்ல தம்பிய கொலை பண்ணாம விட மாட்டான்னு சொன்னா. நாங்க பயந்து போய் வேணான்னு சொன்னோம். அப்புறம் என்ன நடந்தது? வந்து 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 சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. ராமு தான் நல்ல தம்பிய கொண்டு குளத்துல தூக்கி போட்டான். தட்ஸ் ஆல் இவரா நோட் திஸ் பாயிண்ட். ஐயோ ஐயா, எழுதுறீங்க? இப்ப நான் சொன்னதெல்லாம் போலீஸ்காரங்க அப்படியே இங்க சொல்ல சொன்னாங்க. போய் நீங்க போலீஸ்காரங்க கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. இந்த கொலைய உங்க கண்ணால பார்த்ததா? இப்ப உண்மையை மறைச்சு கோர்ட்ல வந்து இல்லன்னு போய் சொன்னா என்ன அர்த்தம்? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அரசாங்க வக்கீல் சாட்சியை மிரட்டி மீண்டும் மீண்டும் பொய் சொல்ல தூண்டுகிறார். இங்க பாருங்க மிஸ்டர் செந்தில், ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் போலீஸ்காரங்க உங்களை மிரட்டி கோர்ட்ல என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா. அத ஐயாட்ட சொல்லுங்களேன். ஐயா, போலீஸ்காரங்க அடிச்சாடி உங்க விட்டாடி எங்க விட்டாடி இல்ல, நான் ஏடி பையடி என் முட்டியெல்லாம் கலண்டு போச்சு. அவங்க அடிச்சு என்ன சொல்ல சொன்னாங்களோ அதைத்தான் இங்க வந்து சொன்னேன். கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி. மிஸ்டர் சுபாஷ் சுந்தரமூர்த்தி, நீங்க இந்திய தேசிய ராணுவத்துல சேவை செஞ்சிருக்கிறீங்க. நேர்மையானவர், நாணயமானவர், ரொம்ப நல்லவர், ஒத்துக்கிறேன். ஆனா உங்க பையன் அவன் கொலகாரன் இல்லைங்க, கொலை செய்யவும் மாட்டான். ஊருக்குள்ள அவருக்கு நல்ல பேரே கிடையாது இல்லையா? சொல்லுங்க. ஊர்ல இருக்கிறவங்க அவனை முரட்டன்,
முன்கோவக்காரன் சொல்லுவாங்க, அத நான் ஒத்துக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் கோபால் மன்னிக்கணும், கோழி கோபால். கோழி கோபால், குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமுதான் உங்க மகன் நல்ல தம்பியை குத்தி கொன்னான்னு எப்படி சொல்றீங்க? என் புள்ள குளத்துல பிணமா மதக்கிறதுக்கு முத நாள் என் பையனை வீண் வம்புக்கு எழுத்து அடியோ அடின்னு அடிச்சிருக்கான். ஊர் ஜனங்க வந்து விளக்கி விடும் போது உன்னை கொல்லாம விடமாட்டேன்னு இவன் சொல்லியிருக்கான். சொன்னபடியே செஞ்சிட்டான் வக்கீல் சார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வேல்சாமி, நல்ல தம்பியோட பிணம் ஊர் குளத்துல மிதக்கிறதுக்கு முன்னாடி ராமுவும் நல்ல தம்பியும் சண்டை போட்டுக்கிட்டது உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. நாங்க மட்டும் இல்லைன்னா அந்த இடத்துலயே ராமு நல்ல தம்பி அடிச்சு கொன்னிருப்பாங்க. நீங்க பிரிச்சு விட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா போயிட்டாங்களா? இல்லைங்க, ராமு நல்ல தம்பியை பார்த்து உன்னை கொலை பண்ணாம விட மாட்டான்னு சொல்லிட்டு போனாங்க, நான் தான் அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் நீங்க நல்ல தம்பி எப்ப பாத்தீங்க? மறுநாள் குளத்துல பணமா தான் பார்த்தேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராமுவுக்கும் கொலை செய்யப்பட்ட நல்ல தம்பிக்கும் அடிக்கடி தகராறு நடந்து வந்திருக்கிறது என்பது சாட்சியங்களின் வாயிலாக கோர்ட்டாருக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. காரணம் ஏதும் இல்லாமலேயே நல்ல தம்பியோடு சண்டை போட்டு இருக்கிறார். ஊரார் தடுத்திருக்காவிட்டால் நல்ல தம்பி அங்கேயே கொலை செய்திருப்பார் என்பதும் சாட்சியங்களின் வாயிலாக கோர்ட்டாருக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. பலாத்கார வரி பிடித்த ராமு நல்ல தம்பியை கொலை செய்து ஊர்குளத்தில் தூக்கி போட்டு விட்டார். கணம் நீதிபதி அவர்களே, குற்றவாளி குண்டில் இருக்கும் ராமு ஒரு கொலைகாரன் மட்டுமல்ல, சமூக விரோதியும் கூட. எனவே கணம் நீதிபதி அவர்கள் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையாகிய தூக்கு தண்டனை விதிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்ளுகிறேன். சாட்சியை உடைச்சுட்டா கொலகாரன் தப்பிச்சிருவாங்கிற நினைப்பா? அதான் நடக்காது. கவர்மெண்ட் வக்கீல் பாயிண்ட் பாயிண்டா எப்படி நண்டு புடி பிடிச்சாரு பாத்தியா? ஒண்ணு மட்டும் நடக்க போறது நிச்சயம்டா, உங்க ஃப்ரெண்டு ராமுவுக்கு தூக்கு தண்டனை தான், ஜெயில புதுக்கயிறு வாங்கியாச்சுரா. எங்கடா பாக்குறீங்க அருவாளு? ராமு தூக்குல தொங்க போறது நிச்சயம்னு கோர்ட் வாசல்ல கோழி கோபால் சொன்னதை கேட்டா எனக்கு பயமா இருக்கடா. டேய், அந்த கொலைக்கு தான் சாட்சியே இல்லையடா. ஆனா உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியலையடா. சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு பார்க்கும் போது ராமு தான் கொலை செஞ்சிருப்பான்னு அந்த வக்கீல் கோர்ட்ல அடிச்சு பேசுறானடா. என்ன அப்படி பாக்குற? தெரியாதா, காதலுக்கு குறுக்க நின்ன காதலியோட அண்ணிய வெட்டிட்டான். அதான் எதுக்குப்பா இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏதோ எங்களால முடிஞ்சது சார். நீங்க தான் எப்படியாவது எங்க ராமுவ காப்பாத்தணும் சார். கவலைப்படாதீங்கப்பா, நிச்சயமா காப்பாத்துறேன். ஓகே. மீன்
ஓடி 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 ஓடி. நல்லா இருக்கியா? நல்லா படிக்கிறியா? மீனா, மீனா, அம்மா பேங்க் வேலையா டவுனுக்கு போயிருக்காங்க ஐயா. ராமுவுக்கு பாதகமான முடிவை தீர்ப்பா சொன்னாங்கன்னா நாம உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமு நேரில் பார்த்த சாட்சியங்கள் இல்லாததாலும் கொலைக்கான காரணங்கள் நிரூபிக்கப்படாததாலும் இந்த கொலையை குற்றம் சாட்டப்பட்ட ராமுதான் செய்திருப்பார் என்பது சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்கப்படவில்லை. எனவே நான் ராமுவை விடுதலை செய்கிறேன். எப்போதும் உங்க பையனோட அந்த நாலு பேரும் சுத்திட்டு திரிவாங்களே, எங்க காணவங்களே? ஏண்டா நம்மள அங்க காணணும் ராமு வருத்தப்பட மாட்டான். அவன் ஒன்னும் வருத்தப்பட மாட்டான். அங்க தீர்ப்பு என்னாச்சோ ஏதாச்சோன்னு இங்க சீதா துடிச்சுக்கிட்டு இருக்கா. ராமு விடுதலையான சந்தோஷ செய்தி முதல்ல சீதாவுக்கு சொல்ல வேண்டாமா? அதுக்குதான் இங்க வந்தோம். இவனுக்கு புரியவே மாட்டேங்குது. அவனுக்கு அப்படி சொன்னா புரியாது. ஏண்டா அடிச்ச? ஏய் ஏதாவது பேசுன, அரணாக்கற அறுத்தடிப்பேன் வாடா. ஏன் தம்பி, உங்களுக்கு நிலம் இல்லையா, பணம் இல்லையா, எது இல்ல? மிலிட்டரிக்கு போய் தான் சம்பாதிக்கணுமா என்ன? மிலிட்டரிக்கு போறவெல்லாம் பணம் சம்பாதிக்க போறோம். அதெல்லாம் ஒரு டேஸ்ட்ங்க. என்ன டேஸ்டோ போங்க. ஆமா, குடும்பத்தை இங்க விட்டுட்டு நீங்க அங்க போய் வேலை பாத்துக்கிட்டு என்ன இது? பேசாம வேலையை விட்டுட்டு வந்துட வேண்டியது தானே? நல்லா சொன்னீங்க. நான் என்ன பொட்டி கடையில வேலை செய்யறேன் அப்புறம் வேலையை விடுறதுக்கு? மிலிட்டரி சர்வீஸ் முடிவு வரைக்கும் நம்ம காச்சு மூச்சு ஏதாவது சொன்னோம் வாயிலே சுட்டுடுவான். ஆமா, கோழிகோப்பா லெட்டர் போட்டிருந்தாரு, அவர் பையனை ராமு கொலை பண்ணிட்டுதா, என்ன விஷயம்? இந்த நல்ல செய்தி எப்படி சீதா கிட்ட சொல்றது? ஒரு ஐடியா. என்ன? ராமு விடுதலை சொல்லுடா. ராமு விடுதலை, 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 ராமு. சில கொலைகாரனுங்க சட்டத்தையே ஏமாத்துவானுங்க, அதுல இவனும் ஒருத்தன் போல இருக்கு. அவனை தியாகி நினைச்சு கத்தானுங்களே, முதல்ல இவனுங்களை சிறுப்பால் அடிக்கணும். கடை தரங்கடா.
என் மரணத்திற்கு யாரும் காரணம் இல்லை. மகனே, உன் உயிரை மீட்டு ஒரு தந்தைக்குரிய கடமையை செய்துவிட்டேன். ஆனால் இந்த நாடு எனக்கு அளித்த கௌரவத்தை விட்டுவிட்டேன். இனியும் நான் உயிர் வாழ விரும்பவில்லை. எனது கடைசி ஆசை என் அஸ்தி அந்த கிணற்றில் கரைத்துவிடவும். ஜெய் ஹிந்த் சுபாஷ் சுந்தரமூர்த்தி. ரோஷக்காரன்னா அப்படி இருக்கணும். என்ன சொல்றீங்களா? உனக்குதான் சம்பந்தமே இல்லையே. அந்த சுந்தரமூர்த்திய சொல்றேன், தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டார் பாத்தியா. அப்படிப்பட்ட தங்கமான தகப்பனுக்கு ஒரு தருதலை பைய பிறந்திருக்கான். கரெக்டா சொன்னீங்க. அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது அந்த பைய என்னென்ன அநியாயம் பண்ணா, எவ்வளவு அக்கிரமம் பண்ணா, என் பையனையே கொன்னுட்டானே. எப்படியோ சட்டத்துல இருந்து தப்பிச்சிட்டான். நான் மாத்திரம் ஜட்ஜா இருந்திருந்தேன், அவனுக்கு தூக்குதான். கொலகார பையன். ஏங்க, நீங்க ஜட்ஜா வந்துதான் அவனை தண்டிக்கணுமா? நீங்க தான் மிலிட்டரியில இருந்து வந்தவராச்ச, துப்பாக்கி வச்சிருப்பீங்களே, எடுத்து சுட வேண்டியதுதானே. மிலிட்டரிக்காரனுங்க சாதாரண விஷயத்துக்கெல்லாம் துப்பாக்கி எடுத்து சுட மாட்டாங்கயோ. ஆ, சரி சரி, நீங்க துப்பாக்கியை தூக்காட்டி பரவாயில்ல, அவங்க அஸ்தியை கரைக்கிறதுக்கு கிணத்தடிக்க போவாங்க. பாலு பாத்துக்குவார். வாங்கடா காளி பசங்க. எங்க வந்தீங்க? எங்க அப்பாவோட அஸ்தியை கிணத்துல கரைக்க வந்திருக்கோம். இப்ப இது ஏன் கிணறுடா? கிணறு எங்களுக்கு வேண்டாங்க, அதை நீங்களே வச்சுக்கோங்க, நாங்க அஸ்தியை மட்டும் கரைச்சிட்டு போறோம். அந்த சாம்பலை இங்க கரைக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். இந்த பாருங்க, இதுல உங்களுக்கு லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல. வீணா ஏன் தடுக்கறீங்க? எனக்கே நியாயம் சொல்ல வந்துட்டியா? ஒழுங்கா மரியாதையா எல்லாரும் போயிடுங்க, இல்ல உத வாங்குவீங்க. நாங்க அஸ்தியை தான் கரைக்க வந்தோம், குஸ்தி போட வரலீங்க. வாய மூடுறா, செருப்பால் அடிப்பம் படவா. டேய், என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க, அடிச்சு நொறுக்குங்கடா. பாலு, முதல் தடவை போனப்போ விட்டுருவோம். நம்ம ஊர் ஜனங்களும் அவங்க பக்கம் சாதகமா பேசுறாங்க. அடுத்த தடவை மாட்டுட்டோம், பிச்சிடறேன்ல. நீ வாங்க.
கவலைப்படாதீங்க. கஷ்டம் வந்தா தொடர்ந்து வரும்னு சொல்லுவாங்க. அது உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்குது. என்னாலேயே அந்த துக்கத்தை தாங்கிக்க முடியலையே. உங்களால எப்படி முடியும்? ஐயோ, மொத்தம் நெத்தி வரைக்கும் போயிருச்சா? அடுத்தது உதடுதான், இடையில இருக்கிறது மூக்கு, அதையும் வெட்டிடுறண்டா. மொட்டை கழுத, உனக்கு காதல் ஆடி கேக்குது. என்ன பத்தி தெரியுமில்ல? என்ன டிசிப்ளின் தான் முக்கியம்னு தெரியுமில்ல? நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குலகார பாவகிட்ட பழக்கம் வச்சிருக்க. நிறுத்தங்க, பொம்பளை புள்ளிய போய் இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்களே. மூடி வாய, உன்னை உதைக்கணும் நீ முதல்ல. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். ஒரு பொண்ணு வளர்க்கற லட்சணமா அது? உன் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா இப்படி கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்த விட்டுருப்பியா? சொல்லி பெருசா பேச வந்துட்டா. ஆம்பளை இல்லாத விடுங்கிறத நிரூபிச்சிட்டீங்களே. வரீங்களா? இப்படியா கைய வாங்க சொல்றேன். தம்பி, மல்லாந்து படுத்துக்கிட்டு காரி துப்புனா எச்சி நம்ம மேலதான் விடும். இந்த பிரச்சனை இத்தோட விட்டுருங்க. விட்டுட்டு இந்த அசிங்கத்தை நீ பார்த்த மாதிரி ஊர்ஜனங்கள்லாம் பார்க்கணுமா? நீ பெரிய மனுஷனாயா? என்ன யோசனை சொல்ற? ஆவுன்னா துப்பாக்கி குண்டு மாதிரி வெடிக்கிறீங்களே, கொஞ்சம் காதை கொடுங்க. காதும் காதும் வச்சது மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உங்க தங்கச்சி அவனுக்கு கட்டி கொடுத்து ஊரை விட்டு விரட்டிருங்க. ராமு, சீதா உன்னை நினைச்சு ஊசி மேல தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ அவளை நினைச்சு நெருப்பு மேல நின்றுட்டு இருக்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிறதா என் ஆசை. ஆனா உங்க காதல் விஷயம் எங்க வீட்டுக்காரர் தெரிஞ்சிருச்சு, அதனால பெரிய பூகம்பமே உருவாயிடுச்சு. அதை தடுத்து நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு யோசனையை சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊர்ல வாழ முடியலனாலும் வெளியூர்ல போய் வாழலாம் இல்லையா? அப்படின்னா எங்களை ஓடி போய் சொல்றீங்களா? சொல்லுங்க. அது மட்டும் முடியாது, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. ஊரை விட்டு ஓடி போனவங்கிற பழி உங்க ரெண்டு பேரும் மேல வந்துருன்னு பயப்படுறீங்களா? நான் என்ன பத்தி கவலைப்படல. இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு என் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆசையும் வச்சிருக்கிற என் சீதாவுக்கு அப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்க நான் விரும்பல. அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? நான் தான் கொலகாரிங்கிற உண்மைய என் புருஷன்கிட்ட சொல்லிடுறேன். நீங்க பூவும் பொட்டுமா இருக்கணுங்கிறதான் என் விருப்பம். உங்க தாலிக்கு சோதனை வேதனை வந்து நாங்க சந்தோஷப்படுறத விட எங்களுக்கு ஏற்படுற சோதனையில நாங்களே தாங்கிக்கிறோம். தம்பி, பொண்ணு கூப்பிடுங்க. ஏங்க, உங்களுக்கு தான் 7 வயசுல ஒரு பையன் இருக்கானே, சின்ன பாப்பாவையும் இப்பவே பேசி முடிச்சிருவோமா? முடிச்சிடுவோம், நமக்கு தான் வரிசையா இருக்காங்களே. இதே வேலையா இருந்திருக்கீங்க. காஃபி எடுத்துக்கோமா. மீனா, காஃபி எடுத்து குடுறே. எல்லாருக்கும் காஃபி கொடுமா. வீட்டுலதான் நிறைய வேலை இருக்க. தம்பி, இந்த பாருங்க, எனக்கு சகுனத்து மேல அபார நம்பிக்கைங்க. நேரமும் நல்லா இருக்குது, சகுனமும் நல்லா இருக்குது. மத்த விஷயங்களை பேசி முடிச்சிடுவோம். முடிச்சிடுவோம். இந்த பொண்ணு நமக்கு வேணாம், எந்திரடி. ஏங்க? வீட்டுக்காரமா தும்மிட்டாங்க, சகுனமே சரியில்லை. அதுக்கா தும்மல் வந்தா தும்மாமலா இருப்பாங்க. உங்க பையனுக்கு பொண்ணு எடுக்கணும்னா மூக்கே இல்லாத இடத்துல தான் எடுக்கணும். இந்த கதையெல்லாம் வேணாம், நீ வாடி. சரி, வேற இடம் பாப்போம். இதுங்களும் இதுங்க காதலும் ஏன் இப்படி குத்தி கட்டி பேசுறீங்க? நான் ஒண்ணு சொல்லலமா, இந்த பத்திரிகையில வந்ததை சொன்னேன்.
ஒரு பொண்ணும் ஒரு பையனும் காதலிச்சாங்களாம். அது அவங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, அப்பாவுக்கு பிடிக்கல. அந்த அம்மா அந்த பையன் கிட்ட போய், நீ என் பொண்ண கூட்டிட்டு எங்கேயாவது ஓடிடுன்னா, அவன் மாட்டேன்னுட்டான். அந்த அம்மாக்காரி அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போய் அங்கேயே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா. இப்ப நீயும் தான் இருக்க, ராமுவ காதலிக்கிற, நீங்க ரெண்டு பேரும் ஓடி போயிடுங்கன்னு நான் சொல்லிடுவேனா என்ன? அந்த அம்மா மாதிரி உங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவா என்ன? அப்படியே நான் செய்யறேன்னு வச்சுக்கோ, நீ அதுக்கு சம்மதிச்சிருவியா? நான் ஏன் அந்த அளவுக்கு போகணும்? நியாயமான என்னோட ஆசை நிச்சயம் நிறைவேறும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னக்கா நீங்க சீதாவோடத்துக்கு வரல? வேலை நிறைய இருந்துச்சு, அதனாலதான் வர முடியல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா? எங்க முடிஞ்சது? வந்தவங்க சகுனம் சரியில்லைன்னு வந்த வழியே போயிட்டாங்க. நாளைக்கு கரும்புக்குடியில இருந்து ஆளுங்க பொண்ணு பார்க்க வராங்க. அப்படியே நம்ம கோடி கோபால் தான் கூட்டு வர போறாரு. அவசியம் வந்துருங்க, கண்டிப்பா வந்து. சரி அக்கா, நிச்சயதார்த்தம் மறந்துடாதீங்க. உங்களுக்காக வேலை மனக்கிட்டு சொல்றேன். ஏன் வண்டியை நிறுத்துறீங்க? மூஞ்ச பாரு, பாம்பு கூடையில இருந்து எட்டி பாக்குற மாதிரி. ஐயா யாரு? கவர்னருக்கு சொந்தக்காரர். மாட்டு வண்டியில வர்றாரு, தெரியல என்ன விஷயமா வந்திருக்காரு? மிலிட்டரிக்கார வாசுதேவன் இல்ல, அவர் தங்கச்சிய பொண்ணு பார்க்க உங்க ஊருக்கு வந்திருக்க. அது வந்துங்க, 1000 பொய் சொன்னா ஒரு கல்யாணம் நடக்கும், ஒரு மெய் சொன்னா அந்த கல்யாணமே நின்னு போயிருந்தா பாவம் இல்லடா. அந்த பையன் ஏதோ சொல்ல வர்றான், அதை ஏன் பார்த்து எடுக்கிற தம்பி? ஏண்டா வர மாப்பிள தடுத்து நிறுத்திட்டா? என் தங்கச்சி ஒண்ணு கடைப்ப நினைப்பா, சாகடிக்க முடியும். பாருங்க, சொன்னா கேளுங்க, அடிக்காதீங்க, பேசாத. அவனை கொலகாரன் சொல்லி நீங்க கொலகாரன் ஆயிடாதீங்க. வாங்க தம்பி, வாங்க போங்க. என்ன தொலைச்சிடுறா? சரி போங்க, போங்க நீங்க வீட்டுக்கு. இந்தாப்பா இவரை கூட்டு போங்கப்பா, அவன் அடிச்சே கொண்டு வாங்க போறது பாத்துக்கிட்டீங்களா? அட கூட்டு போங்க பண்ணா, ஏன் நின்னுட்டு இருக்கே? போங்கலையா, ஏதாவது ஒண்ணு ஊரே கூடிடுவீங்களா? போங்கய்யா. அம்மா என்ன, நம்ம ஐயா ராமு போட்டு அடி அடி நடிச்சிட்டாரு, ஊர்காரங்க எல்லாம் சேர்ந்து விளக்கி விட்டாங்கம்மா. பாலு, கல்ல கைத்துல கட்டி இறக்கி விட்ட மாதிரி செய்ய போற காரியம் ரொம்ப சைலண்டா இருக்கணும். ஒண்ணு, அவன் இந்த ஊரை விட்டே போகணும், இல்ல அவன் உயிர் இந்த உலகத்தை விட்டே போகணும். இந்த ரெண்டுல நீங்க எது செஞ்சாலும் எனக்கு ஓகே. நில்லுங்க, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்னடி சொல்ற? ஊரை விட்டு புள்ளிய உங்க இஷ்டத்தை கடிச்சிருக்கீங்களே, தட்டி கேட்க நாதே இல்லங்கிற தைரியம் தானே? என்னடி புதுசா பேசுற? ஏண்டி என் தங்கச்சியோட மனசை கெடுத்தான், அவளுக்கு நான் ஏற்பாடு பண்ண மாப்பிளைய தடுத்தான், அவன் அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? உங்க தங்கச்சியும் ராமும் ஒருத்தர் விரும்புறாங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுல என்னங்க தப்பு? என்ன தப்பு? ஆமா என்ன தப்பு? செண்டி, அந்த கொலகார ராஸ்கலுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைனு நீ வக்காலத்தை வாங்குற? கொலகாரே கொலகாரே சொல்றீங்களே, அவன் கொலை பண்ணதை நீங்க பாத்தீங்களா? ஏன் பேசாம நிக்கிறீங்க? இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக
நான் செஞ்ச குற்றத்தை மறைச்சு அதனால ஒரு நிரபராதி படுற கஷ்டம் போதும். என் மனசாட்சியோட போராடி நான் தினம் தினம் செத்து பழைக்கிறதும் போதும். யாருக்கும் தெரியாத உண்மைய இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப சொல்லுங்க, ராமு நல்லவனா கெட்டவனா? நல்லவன் பேர் எடுத்தவன் எல்லாம் நல்லவனும் இல்ல, கெட்டவன் பேர் எடுத்தவன் எல்லாம் கெட்டவனும் இல்லீங்க.
போறீங்களா? ஏண்டா குறை சொல்றீங்க? பழத்து தோசை என்ன பண்ண சொல்ற? ஏய், என் நிலைமை புரியாம பேசாதீங்கடா. என்னடா இப்படி பேசுற? ஆ, என்னடா கதை சாத்திட்டான்? மீனா, காலையில நானே. டேய், என்னடா பண்றீங்க? குசு குசுன்னு சத்தம் ஒண்ணு, கொஞ்சிக்கிற முத்தம் ஒண்ணு, தெரிஞ்சுக்கத்தான் எனக்கு ஆசை. For more updates, like, comment, subscribe to our channel.